கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம். சாண்டில்யன் அவர்களின் கடல் புறா, பாகம் 2, அத்தியாயம் 5, அந்தரங்க அறையில். காண்பது கனவா அல்லது எதிரில் வந்திருப்பது உண்மை தோற்றம்தானா? இருப்பது சொர்ணபூமியின் அக்ஷய முனையா அல்லது கலிங்கத்தின் பாலூர் பெருந்துறையா என்ற சந்தேகம் இளைய பல்லவன் இதயத்தில் எழுந்து அவன் சித்தத்தை எல்லையற்ற பிரமிப்புக்கும் குழப்பத்துக்கும் உள்ளாக்கியதென்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. அத்தனை ஏமாற்றத்தையும் சந்தேகத்தையும் அளித்தான் கோடியில் இருந்த கதவொன்றை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்த அந்த கோட்டை தலைவன். இளைய பல்லவன் கற்பனை செய்த கோலத்துக்கு முற்றும் மாறாக அவன் தோற்றம் இருந்ததன்றி சொப்பனத்திலும் நினைக்க முடியாத மற்றொருவன் சாயலும் கோட்டை தலைவனுக்கு இருக்கவே சில வினாடிகள் ஸ்தம்பித்தே போனான் சோழர் படைத்தலைவன். அக்ஷயமுனையை பற்றி கீழ் திசை எங்கும் பரவி கிடந்த பயங்கர வரலாற்றை வைத்து அதன் வாசிகளையும் கோட்டையின் தலைவனையும் எடை போட்டிருந்த இளைய பல்லவன் தலைவன் அறைக்குள் தான் தனித்திருந்த சில நிமிடங்களில் வெளிநாடுகளில் உலாவி கிடந்த வதந்தியில் தவறேதும் இல்லை என்றே எண்ணினான். அந்த அறை ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் ஒரு மூலையில் இருந்த சாதாரண துறைமுக காவலனின் அறை போல் இல்லாமல் பெரும் சாம்ராஜ்யாதிபதியின் அந்தரங்க அறை போலிருந்ததையும், அதன் தூண்கள் கூட தங்க தகடுகளால் மூடப்பட்டிருந்ததையும், சுவர்களில் ஆங்காங்கு இருந்த சிறு வெள்ளி பட்டயங்களில் எழுப்பப்பட்ட சில செய்திகள் எந்த மனிதனது உரத்தையும் வீரத்தையும் முழுக்கிவிடும் தன்மை பெற்றிருந்ததையும் பார்த்த இளைய பல்லவன், பெரும் கொள்ளைக்காரனும் இதயமற்ற கொலைகாரனுமான ஒரு பரம அயோக்கியனின் இருப்பிடத்துக்கு தான் வந்துவிட்டதை சந்தேகமர புரிந்து கொண்டான். அக்ஷயமுனைக்கு வந்து பெரும் மரக்கலத் தலைவர்களாக விளங்கி பெரும் தனத்தை கொண்டு வந்தவர்கள் திடீர் திடீரென மறைந்து விட்டதற்கு அனுதாபம் தெரிவிக்கும் முறையில் சுவர்களில் காணப்பட்ட வெள்ளி பட்டயங்களில் வாசகங்கள் இருந்தன. அந்த பட்டயங்களின் தலையில் மாண்ட அந்த மாலுமிகள் சின்னஞ்சிறு தலைகளும் சித்திரங்களாக தீட்டப்பட்டிருந்தன. அந்த பட்டயங்களை அந்த அறையில் அக்ஷயமுனை தலைவன் பதித்திருந்ததன் காரணத்தை பற்றி எத்தகைய சந்தேகமும் ஏற்படவில்லை இளைய பல்லவனுக்கு. அவற்றிலிருந்த தலைகளின் சித்திரங்கள் தன்னை போல் வரும் புது மரக்கல தலைவர்களை அச்சுறுத்துவதற்கே என்பதையும், பட்டயங்களின் அனுதாபம் போல் எழுதப்பட்டிருந்த வாசகங்களில் பலத்த எச்சரிக்கையும் அடங்கியிருப்பதையும் கவனித்த இளைய பல்லவன், கோட்டை தலைவன் பெரும் கொலைகாரன் என்பது மட்டுமின்றி சாமர்த்தியமான கொலைகாரனும் கூட என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். தவிர கோட்டை தலைவன் கொலையையே ஒரு கலையாக மாற்றிக்கொண்டு அதன் சக்தியிலேயே வளர்ச்சி அடைந்திருக்கிறான் என்பதையும் அறிந்து கொண்டான். ஆகையால் பெரும் ராட்சதன் ஒருவனை தான் சந்திக்க நேரிடும் என்ற எண்ணத்துடனேயே அந்த அறையில் காத்திருந்தான். ஆனால் தன் நினைப்புக்கு நேர்மாறாக நல்ல உயரமுள்ள ஒற்றை நாடியாக சிவந்த சரீரத்துடன் ராஜகளை பொருந்திய ஒரு மனிதன் முகத்தில் புன்முறுவல் தவழ உள்ளே நுழைந்ததும், பெரும் பிரமிப்புக்கு உள்ளான இளைய பல்லவன் சற்று அவனை கவனித்ததும், உள்ளே துள்ளி எழுந்த பல உணர்ச்சிகளுக்கு இலக்கானாலும் ஆசனத்தை மட்டும் விட்டு எழுந்திருக்கவில்லை. இதே நிலை ஒரு வருடத்துக்கு முன்பிருந்தால் துள்ளி எழுந்திருப்பான், சொற்களை படபடவென பொருந்தும் தள்ளியிருப்பான். ஆனால் பெரும் நிதானத்தை அடைந்துவிட்ட படைத்தலைவன் அந்த நேரத்தில் ஆசனத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை, தனது படபடப்பை காட்டவும் இல்லை. அவன் புருவங்களின் சலனங்களில் மட்டுமே அந்த வியப்பு தெரிந்தது. அறைக்குள் நுழைந்தவன் காஞ்சனாதேவியின் தந்தையான குணவர்மனே என ஆரம்ப பார்வையில் தீர்மானித்து விட்ட இளைய பல்லவன் அத்தகைய அதிர்ச்சியும் பிரமிப்பும் அடைந்ததில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? அறைக்குள் நுழைந்த கோட்டை தலைவன் அசல் குணவர்மனை போலவே தோற்றத்தில் இருந்ததன்றி அவன் நடையும் கடாரத்தின் அதிபனை 100க்கு 100 ஒத்திருந்தது. அதே விசாலவதனம், அதே ராஜதோரணை, சுருண்ட தோளில் தொங்கிய அதே தலைமுடி, நீண்ட மெல்லிய கைகள், வித்தியாசம் எதுவுமே இல்லை குணவர்மனுக்கும் கோட்டை தலைவனுக்கும். இப்படி குணவர்மனை உரித்து வைத்தது போல அரைக்கோடி கதவின் மூலம் நுழைந்த கோட்டை தலைவனை கண்டு சில வினாடிகள் பிரமித்து ஸ்தம்பித்து விட்ட இளைய பல்லவன் கூடிய சீக்கிரம் சுயநிலையை அடைந்து நன்றாக எதிரே வந்தவனை அளவெடுக்க ஆரம்பித்தான். குணவர்மனும் கோட்டை தலைவனும் பார்வைக்கு இரட்டையர் போல் இருந்தாலும் சில முக்கிய வித்தியாசங்கள் இருவருக்கும் இருப்பதை சில வினாடிகளின் ஆராய்ச்சிகளுக்கு பின் அறிய முடிந்தது இளைய பல்லவனால். முகத்தில் அதே ராஜதோரணை தான், இருந்தாலும் பலத்த கடுமை இருந்தது அதில். கண்கள் அதே கருமை நிறம், விசாலம் இருந்தாலும் குணவர்மன் கண்களில் இருந்த ஏக்கம், துறவு மனப்பான்மை இரண்டும் கோட்டை தலைவன் கண்களில் இல்லை. அவற்றுக்கு பதில்
பெரும் குரூரமும் வஞ்சகமும் கலந்திருந்தன. இளைய பல்லவனை கண்டதும் அவன் இதழ்களில் விரிந்த புன்னகை முதல் தோற்றத்திற்கு இன்பமாக தோன்றினாலும் அதில் பொய்யும் வஞ்சகமும் புதைந்து நின்றன. வந்ததும் அவன் பேசிய இரண்டொரு சொற்களும் அவன் பரம அயோக்கியன் என்பதை நிரூபித்தன. பேசிய சொற்கள் மரியாதை நிரம்பியவைதான், காதுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்தன. இருப்பினும் மனிதனுடைய குணத்துக்கு சொல்லப்படும் வடமொழி ஸ்லோகமே இளைய பல்லவன் நினைப்புக்கு வந்தது. பங்கஜத்தைப் போல் விரிந்து வரவேற்கும் முகம், சந்தனத்தைப் போல் குளிர்ந்திருக்கும் சொற்கள், வஞ்சகம் நிறைந்த நெஞ்சம், இம்மூன்றும் அயோக்கியனுடைய லட்சணங்கள் என்று கவிதையை ஒரு முறைக்கு இரண்டு முறையாக தனக்குள் சொல்லிக்கொண்ட இளைய பல்லவன் கோட்டை தலைவனுக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் பொருத்தம் 100க்கு 100 என்று தீர்மானித்து கொண்டாலும் அந்த எண்ணங்களை அணுவளவு முகத்தில் காட்டாமல் கோட்டை தலைவன் உள்ளே நுழைந்ததும் ஏற்பட்ட திகைப்பை இரண்டொரு வினாடிகளில் சமாளித்து கொண்டு புன்முறுவல் செய்தான். அத்தனை துரிதமாக இளைய பல்லவன் தன் ஆரம்ப திகைப்பையும் எண்ணங்களையும் மறைத்தும் கூட அவன் உணர்ச்சிகளை நொடி பொழுதில் கவனித்துவிட்ட கோட்டை தலைவன் இன்ப புன்முறுவல் தவழ்ந்த இதழ்களுடன் அரை கோடியிலிருந்து நடுவிடத்துக்கு வந்து பெரும் அதிர்வெடி ஒன்றை எடுத்து படைத்தலைவன் மீது வீச முற்பட்டு, அக்ஷயமுனைக்கு இளைய பல்லவன் வருகை நல்வரவாகட்டும் என்று சர்வ சாதாரணமாக வரவேற்பு கூறி எதிரே இருந்த நவரத்தினங்கள் இழைக்க பெற்ற ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். அக்ஷயமுனையின் தலைவன் பேசிய மொழி சொர்ணபூமியின் காவி பாஷையா இல்லாமல் தூய்மையான தமிழாயிருந்தது பற்றி மட்டுமின்றி தன் பெயரையும் அவன் அறிந்து கொண்டிருப்பது பற்றி பேராச்சரியமடைந்தான் இளைய பல்லவன். இந்த அறைக்கு வரும் வரை நான் பெயரை யாருக்கும் சொல்லாதிருக்க இவனுக்கு எப்படி என் பெயர் தெரிந்தது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாலும் அதை பற்றி வெளிப்படையாக எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் எனக்கு இரட்டை பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறது என்று பதில் கூறி வணக்கத்துக்கு அறிகுறியாக தலையையும் தாழ்த்தினான் இளைய பல்லவன். எனக்கும் அப்படித்தான் என்றான் கோட்டை தலைவன் இதழ்களில் இருந்த புன்முறுவல் முகத்திலும் படர. சிறிது சிந்தனைக்கு பின் கேட்டான் இளைய பல்லவன், உங்களுக்குமா? ஆம். மிகுந்த அடக்கத்துடனும் அந்த அடக்கத்திலும் ஒரு பயங்கரம் புதைந்து கிடந்த குரலில் வெளிவந்தது கோட்டை தலைவனின் பதில். தங்களை கண்டது என் பாக்கியம், தாங்கள் என் மொழியை பேசுவது என் பாக்கியம் என்பதைத்தான் இரட்டை பாக்கியமாக கருதினேன் நான் என்று குறிப்பிட்டான் இளைய பல்லவன். அரச வம்சத்தில் பிறந்து கொள்ளைக்காரராக திரும்பிய இளைய பல்லவரை நான் அறிய நேரிட்டது ஒரு பாக்கியம். இரண்டாவதாக எங்கள் காவி மொழியை அவர் அறிந்திருப்பது மற்றொரு பாக்கியம். ஆக இரட்டை பாக்கியம் எனக்கு உண்டு. இல்லை இல்லை, 3 வகை பாக்கியம் என்று திருத்திக் கொண்டான் கோட்டை தலைவன். 3? ஆம். நானே இளைய பல்லவர் பிரசித்தியை கேட்டு அவரை பார்க்க விரும்பினேன். அவராக என்னை தேடி வந்தது 3வது பாக்கியம் அல்லவா? இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாத இளைய பல்லவனை நோக்கிய கோட்டை தலைவன் தன் கைகளை கோத்து மடியில் வைத்து கொண்டு, நமக்குள் முன்பே மறைமுக தொடர்பிருப்பதும் என் பாக்கியத்தை அதிகப்படுத்துகின்றது என்று சொன்னான். அவன் எதை குறிக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன், ஆம், ஒருவித தொடர்பு இருக்கத்தான் செய்கிறது என்றான். என் சகோதரனுக்கு தாங்கள் செய்த உதவிக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் கோட்டை தலைவன். அவன் குணவர்மனை குறிக்கிறான் என்பதை சந்தேகமர தெரிந்து கொண்டாலும் இருவரின் முகஜாடையிலிருந்து அவர்களுக்குள் நெருங்கிய உறவு உண்டு என்பதை அறிந்திருந்தாலும் அவர்கள் எப்படி சகோதரர்களாக முடியும் என்பதை எண்ணி சற்று சிந்தனையில் ஆழ்ந்தான். யார் எண்ணத்தையும் ஊடுருவி பார்க்கும் திறனுள்ள கோட்டை தலைவனுக்கு இளைய பல்லவன் இதயத்தில் எழுந்த சந்தேகமும் புரிந்திருக்க வேண்டும். ஆகவே அவன் சொன்னான், குணவர்மர் என் சொந்த சகோதரர் அல்ல, ஒன்றுவிட்ட சகோதரர்தான். இருப்பினும் அவர் சொந்த சகோதரரான ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யாதிபதி ஜெயவர்மருக்கும் அவருக்கும் உள்ள சாயலை விட எனக்கும் குணவர்மருக்கும் உள்ள சாயலில் அதிக ஒற்றுமை இருக்கும். ஆகவே நீங்கள் ஆரம்பத்தில் என்னை கண்டு திடுக்கிட்டதில் ஆச்சரியமில்லை. கோட்டை தலைவன் தன் அக்ஷயமுனையில் கால் வைத்த சில வினாடிகளுக்குள்ளேயே தன்னை பற்றிய ஜாதகம் அத்தனையும் கணித்துவிட்டதைக் கண்டு மீண்டும் வியப்பெய்தி உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையை எய்துவிட்ட இளைய பல்லவன் வியப்பின் குறி முகமெங்கும் படர கோட்டை தலைவனை நோக்கி, உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா என்று வினவினான். தெரியாது, அடக்கத்துடன் வந்தது கோட்டை தலைவனின் பதில். மனோதத்துவ சாத்திரம் அது என்னவென்பதே எனக்கு தெரியாது, நான் எதையும் அதிகமாக படித்ததில்லை.
உங்களுக்கு படிப்பு அவசியமில்லை. ஏன்? சிலருடைய அறிவின் பலன் சாத்திரங்கள், மற்றவர்களுக்கு சாத்திரங்கள் அறிவை புகட்டுகின்றன. படிக்காமல் இயற்கையிலேயே சாத்திர கல்வியின் பயனை பெறுபவர்களும் உண்டு. அப்படி நான் பலன் பெற்றவனும் இல்லை. என்னை வீணாக புகழ வேண்டாம், நான் சொன்ன விஷயங்களை பற்றி வியப்படையவும் வேண்டாம் என்று கூறிய கோட்டை தலைவன் இளைய பல்லவனை ஏறெடுத்து பார்த்துவிட்டு மிக நிதானமான குரலில் மேலும் சொன்னான், இதில் ஊகத்துக்கோ கூறிய அறிவுக்கோ அவசியமில்லை. ஸ்ரீ விஜயத்தின் மன்னர் தமது சகோதரனின் நன்மையில் கருத்துள்ளவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆகவே குணவர்மர் பாலூர் பெருந்துறையில் கால் வைத்த நாள் முதலாக நடக்கும் விஷயங்களை கவனிக்க ஜெயவர்மர் ஏற்பாடு செய்ததில் ஆச்சரியம் இல்லையல்லவா? தவிர தென்கலிங்கத்து மன்னன் பீமன் எங்கள் சக்கரவர்த்தியின் நண்பர். ஆகவே ஸ்ரீ விஜயம் வரும் வர்த்தக கப்பல்களில் கலிங்கத்தின் முத்திரை ஓலைகள் அடிக்கடி வருகின்றன. நீங்கள் குணவர்மரையும் இளவரசியையும் தப்புவித்த செய்திகள் பாலூர் பெருந்துறை நீதிமண்டபத்திலும் கடற்கரையிலும் நடந்த விந்தைகள் அனைத்தும் இங்கு தெரியும். ஸ்ரீ விஜயத்தின் மக்கள் உங்களையும் அனபாயரையும் பற்றி கதைகதையாக பேசுகிறார்கள். பிரசித்தி நல்லதுதான், சில சமயங்களில் அதில் ஆபத்தும் கலந்திருக்கிறது. இப்படி விஷயங்களை சர்வ சாதாரணமாக விளக்கிய கோட்டை தலைவனை சில வினாடிகள் நோக்கிய இளைய பல்லவன் தன் ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டான். என்னை பற்றி தங்களுக்கு இன்னும் என்ன தெரியும் என்று வினவினான். முதலில் நீங்கள் பாலூர் பெருந்துறை கடற்கரை போரில் மாண்டுவிட்டதாக செய்தி கிடைத்தது. 6 மாதங்களுக்கு பிறகு யாரோ ஒரு இளைய பல்லவன் அகூதாவின் உபத்தலைவனாய் இருப்பதாகவும் கடல் போரில் குருவான அகூதாவையே மிஞ்சியவன் என்றும் கேள்விப்பட்டோம். பிறகு ஊகம் பிரமாதமா? 2 2 4 ஆகிவிட்டது. அகூதாவின் உபத்தலைவர் என்னை பார்க்க விரும்புவதாக காவலர் தலைவன் சொன்னான். வந்திருப்பது யார் என்று தெரிந்தது. அரச வம்சத்தில் சேர்ந்த ஒருவரை சாதாரணமாக வரவேற்க கூடாதென்று உங்களை என் அந்தரங்க அறைக்கே வரவழைத்தேன். இதற்கு முன்பு இங்கு வந்திருப்பவர்கள் வெகு சிலர்தான் என்று கோட்டை தலைவன் பேச்சை சட்டென்று நிறுத்தினான். அப்படியா? இளைய பல்லவன் குரலில் சந்தேகம் தொனித்தது. அந்த சிலரும் துர்பாகியம் செய்தவர்கள் என்றான் துயரத்துடன் கோட்டை தலைவன். ஏன்? இளைய பல்லவன் குரலில் மேலும் சந்தேகம் தொனித்தது. இங்கு வந்த பின் அவர்கள் காணப்படவில்லை. அப்படியா? ஏதோ விபத்துக்கு உள்ளானார்கள். என்ன விபத்தோ? என்ன விபத்தோ தெரியாது. அவர்கள் சடலங்கள் மட்டும் கோட்டைக்கு வெளியே கிடந்தன. சடலங்களுக்கு 20 அடிகள் தள்ளி தலைகள் கிடைத்தன. பயங்கரம். பயங்கர விளைவுகள் இங்கு அதிகமில்லை. எப்பொழுதாவது ஒருமுறை நடக்கும். அந்த சிலரும் தங்களைப் போலவே கடல் போரில் பிரசித்தி பெற்றவர்கள். அப்படியா? ஆம். பிரசித்தியில் அத்தனை ஆபத்தா? ஆம் இளைய பல்லவரே, சந்தேகம் இருந்தால் திரும்பி பாருங்கள் என்ற கோட்டை தலைவன் இதழ்களில் பயங்கர புன்னகை அரும்பியது. இளைய பல்லவன் திரும்பி நோக்கினான். பின்புறத்தில் உருவிய வாள்களை ஏந்திய 2 வீரர்கள் நின்றிருந்தார்கள். 5 நிறைவுற்றது. நன்றி. வணக்கம்.